Hi guys, welcome to Success Therimed YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா CA Chartered Accountant பத்தின ஒரு டீடைல்டு வீடியோவை தான் பார்க்க போறோம். First, Chartered Accountant னா என்ன அப்படினா CA அப்படிங்கிறது ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ். எப்படி டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ் தான் CA. நீங்க டாக்டர் முடிச்சிருந்தீங்க அப்படினா DR அப்படிங்கற இனிஷியல் உங்க பேருக்கு முன்னாடி ஆட் ஆகும். அதே மாதிரி தான் CA முடிச்சவங்க அதாவது Chartered Accountancy முடிச்சவங்களுக்கு பேருக்கு முன்னாடி சிஏ அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ஆட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிஏ ஷேக்கர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, சிஏ எக்ஸாம்ஸை ICAI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் கண்டக்ட் பண்ணுது. ICAIனா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்கனைசேஷன் எவ்ரி இயர் ரெண்டு வாட்டி இந்த சிஏ எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. மே மந்த் அப்புறம் நவம்பர் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சிஏ ஆனீங்கன்னா ICAI-லேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது நீங்கள் இந்தியாவில் சிஏ ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை ICAI தான் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் குவெஸ்சன் பார்த்தீங்கன்னா சிஏயோட ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஏஜ்னா என்ன, வயசு இருந்தால் நான் சிஏ படிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. சிஏ படிக்கிறதுக்கு வயசெல்லாம் தேவையே இல்லை, எந்த வயசில் இருந்தாலும் படிக்கலாம். ஆனால் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் வேணும். அதுவும் பெரிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை, டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் இல்லை டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு டுவெல்த் பாஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து சிஏ எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ சிஏ எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சிஏயோட ஒர்க் என்னன்னு சொல்கிறேன். சிஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற அந்த வேலையை பார்ப்பார். அது என்ன வேலையாக இருக்கும்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், கணக்கு வழக்குகளை மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் அக்கௌண்டிங் அதை வந்து கணக்கெடுக்கிறது, அப்புறம் ஆடிட்டிங் சொல்லுவாங்க, அப்புறம் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், எப்படி கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆக்குறது, என்ன லாஸ் வந்தால் என்ன பண்ணுறது, அப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னா ஒருவேளை உங்கள் கம்பெனிக்கு லாஸ் வந்துட்டு அப்படின்னா அதை ப்ராஃபிட்டாக மாற்றுறது, அதை பற்றி நிறைய விஷயங்களை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் ஒரு கம்பெனியில் பார்த்துப்பார். ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட கவுண்டிங் அதாவது நம்பர் மாறும். இப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 or 7 to 8 கூட வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸில் ஒரே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சிஏ சேலரி பற்றி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டட் குவெஸ்சன். சிஏ சேலரி அப்படிங்கிறது நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து தாங்க. சிஏ ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஏவே ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் கம்பெனியில் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியோட அந்த பொசிஷன் பொறுத்து, இப்போ டாப் கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா இயர்லி க்ரோர்ஸில் கூட வாங்குவாங்க. இப்போ சாதாரண கம்பெனியில் நீங்கள் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சேலரி லேக்ஸில் இருக்கும் இல்லை அபவ் 50,000 இருக்கும். நீங்கள் சிஏ ஒன்ஸ் முடிச்சிட்டாலே ஸ்டார்டிங் சேலரி எப்பயுமே 50,000 தான். அதுக்கப்புறம் உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எந்த எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து சிஏ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதை பொறுத்து உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் வந்து 2-3 கம்பெனிஸ்லாம் சில பேர் பண்ணுவாங்க, அதாவது சின்ன சின்ன கம்பெனிஸ் 2-3 எடுத்து பண்ணுறப்ப உங்கள் சேலரி நிச்சயமாக லேக்ஸில் தாங்க இருக்கும். இல்லை அப்படின்னா சிஏவை ஒரு ப்ரொஃபஷ்னல் டியூஷன் ஆர் அகாடமியில் போய் பண்ணுறது. இப்போ நீங்கள் சிஏ படிக்க போகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு அகாடமிக்கு போகணும் இல்லை டியூஷன் போகணும். அப்போ அந்த டியூஷன்ஸில் போய் சில பேர் சிஏக்கு சொல்லி தருவாங்க, அப்படி இருக்கிறவங்களும் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ சிஏ சேலரிங்கிறது நிச்சயமாக லேக்ஸ் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட நிறையா தான் கிடைக்கும். அது நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தும் நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்தும் தான் மாறுது. ஓகே, சிஏ படிக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சிஏ படிக்கிறதுக்கு அரவுண்ட் ஒரு 1 lakh ஆகுங்க, நீங்கள் படிக்கிற இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து. நீங்கள் சிஏவை வீட்டில் இருந்து கூட படிக்கலான்னு ICAI சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிகாம் எம்காம் முடிச்சிருந்தீங்கன்னா சிஏ படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களால் வீட்டில் இருந்தே படிக்க முடியும்னா நிச்சயமாக வீட்டில் இருந்தே படிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டியூஷன் அகாடமி போய் படிக்கிறீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தான் செலவாகும், ஒரு 1 lakh, 1.5 lakh தான் செலவாகுமே தவிர அது நார்மலான செலவாகிறது. ப்ளஸ் அதையும் நீங்கள் சிஏ படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பாதிச்சிடலாம். அதை பற்றி தான் நம்ம பின்னாடி பேச போகிறோம். அதனால தான் சிஏ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கோர்ஸ். அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ சிஏ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ பணம் போட்டாலும் அதை திருப்பி நம்ம வந்து சிஏ படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் தான் நம்மளுக்கு.
ஸோ அப்படிப்பட்டவங்கலாம் சிஏ நிச்சயமாக படிப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, சிஏ டஃப்பா ஈஸியா அப்படின்னு கேட்பீங்க. சிஏ அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னாலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு கோர்ஸாக தான் இருக்கும். ஆனால் சிஏ முடிக்காதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. சிஏ எவ்வளவோ பேர் முடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு நல்ல அகாடமியில் ஒழுங்காக சொல்லித்தர ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் சிஏ இருக்கே தவிர, சிஏ அப்படிங்கிறது ஈஸி தான். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த சம்ஸில் அந்த பிரச்சனைகள் சால்வும், அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இதை வச்சு தான் உங்கள் நீங்கள் சிஏவா எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுதே தவிர, சும்மாலாம் ஈஸி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்களோ அதில் தான் லாஜிக் இருக்குது. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா ஹார்ட் ஒர்க் போடணும். அதனால் இப்போ நம்ம சிஏவோட டைமிங் பார்க்கலாம். டைமிங்னால் அதாவது ஸ்டடி பீரியட். ஒரு பிகாம்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி சிஏ படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிங்கன்னா அரவுண்ட் 4 இயர்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அட்டெம்ப்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது. சிஏங்கிறது ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் தான். அந்த எக்ஸாமை நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பீரியட்லேயே முடிச்சிடலாம். ஒரு 4.5 இயர்ஸ், அதாவது 4.5 வருஷம் 4 வருஷத்துலேயே முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸாம்ஸ் வந்து திருப்பி திருப்பி ஃபெயில் ஆகிட்டு திருப்பி திருப்பி அட்டெம்ப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகுமே தவிர, சாதாரணமாக சிஏ படிக்கிறதுக்கு 4.5 வருஷம் தான் மேக்ஸிமமே. அதுக்கு மேலே உங்களோட இது தான், உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் தான் வந்து டைமிங்காக அதிகமாகும். இப்போ நம்ம சிஏ எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்கலாம். சிஏ எக்ஸாம்ஸ் வந்து ஐசிஏஐ 3-level எக்ஸாமினேஷனாக வச்சுருக்காங்க. 3-levelனா 3 ஃபேஸ் இருக்குது சிஏ எக்ஸாம்ஸில். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன் ஆர் டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிஏ இன்டர், ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிஏ ஃபைனல். இந்த 3-level எக்ஸாம்ஸ், இது 3 எக்ஸாம்ஸை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது சிஏ ஃபவுண்டேஷன் ஆர் டைரக்ட் என்ட்ரி. இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்ஸ், அது வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமை யார் எழுதணும் அப்படின்னா 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு எழுதுறவங்க மட்டும்தான் சிஏ எக்ஸாம், அதாவது ஃபவுண்டேஷன் எக்ஸாமே எழுதணும். நீங்கள் 12th முடிச்சுட்டு நேரடியாக சிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டு தான் நீங்கள் படிக்க முடியும். ஆனால் பிகாம் முடிச்சுட்டு நான் போகிறேன், ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு நான் போகிறேன், ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது பேர் டைரக்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்ட் என்ட்ரி ரூட்டில் நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத தேவையில்லை, நேராக செகண்ட் ஃபேஸ் அதாவது சிஏ இன்டருக்கு போயிடலாம். நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு வந்து நேராக, அதாவது நான் வந்து என் காலேஜை வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டே நான் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க காலேஜ் படிச்சுக்கிட்டே நான் வந்து சிஏ படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் காலேஜுக்கே போகிறேன் ஒன்லி சிஏ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே சிஏ ஃபவுண்டேஷன் எழுதணும். நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன்லாம் தேவையில்லை, டைரக்ட் என்ட்ரி மூலயமா நீங்கள் சிஏ இன்டருக்கு போயிடலாம். இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் வந்து 400 marks எக்ஸாமினேஷன், பாஸ் மார்க் வந்து 200 marks. ஸோ 200 marks நீங்கள் 50% எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து குவாலிஃபைட் டு நெக்ஸ்ட் லெவல். அப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ இன்டர். சிஏ இன்டர் அப்படிங்கிறது 2 group எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு குரூப்பில் 4 paper இருக்கும், செகண்ட் குரூப்பில் 4 paper இருக்கும், 2 group மொத்தமாக சேர்த்து 800 marks எக்ஸாமினேஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஏ group 1 தனியாக எழுதுவாங்க, group 2 தனியாக எழுதுவாங்க. நீங்கள் group 1 சேர்த்தே எழுதலாம், 2 groupையும் சேர்த்து கூட எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். நான் வந்து நிறைய வீடியோஸ் போட போகிறேன், என்ன அப்படின்னா group 1 group 2 சேர்த்து எழுதுறதா இல்லை தனித்தனியாக எழுதுறதா பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும், அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்தது நீங்கள் 1 CA இன்டர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதுவீங்க. சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிஏ இன்டர் முடிச்சிட்டாலே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அது பேர் என்னென்னா ஆர்டிக்கல்ஷிப். ஆர்டிக்கல்ஷிப்னா நீங்கள் சிஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும். எப்படி நம்ம டாக்டர்ஸ் படிக்கிறப்ப டாக்டர்ஸ் வந்து ஒரு இதில் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு தான் டாக்டர் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் சிஏலையும். சிஏல என்ன பண்ணணும்னா நீங்கள் 2.5 இயர்ஸ் மினிமம், 2.5 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கம்பெனியில் போய்
ஒரு சார்ட்டட் அக்கௌண்ட்டை போய் ஒர்க் பண்ணணும். அவங்கள்ட்ட என்ன ஒர்க் எத்திக்ஸ், என்ன என்ன எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். அது அவங்க நீங்கள் கற்றுக்கிறப்ப நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு சமம், அதனால அவங்க உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், சிஏல நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ, அதாவது எவ்வளோ படிக்க செலவு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து சிஏ படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பாதிச்சிடலான்னு நான் அதுக்கு நான் தான் சொன்னேன். ஆர்டிகல்ஷிப்பில் நீங்கள் 2.5 இயர்ஸ் நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க, ப்ளஸ் நீங்கள் வந்து வேலையும் கற்றுப்பீங்க. வேலை கற்றுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். நேராக சிஏ இன்டர்லேருந்து ஃபைனல் எக்ஸாம் நிச்சயமாக எழுத முடியாது, அது அலவுட் கிடையவே கிடையாது. ஆர்டிகல்ஷிப்பை நீங்கள் ரெண்டு வழியில் பண்ணலாம். ரெண்டு வழி அப்படின்னா, ஒன்று நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ், பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிக் ஃபோர்ஸ் பெரிய கம்பெனிஸில், இதுக்குன்னே கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஆடிட்டிங் கம்பெனிஸ் அக்கௌண்டிங் கம்பெனிஸ்னு, அந்த கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் சிஏ, ஏற்கனவே சிஏ முடித்தவங்கள்ட்ட நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ரெண்டுமே நல்லது தான். ஆனால் நீங்கள் ஏற்கனவே சிஏ முடித்தவங்கள்ட்ட பண்ணுறப்ப அவங்க கொடுக்குற சம்பளம் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய ஃபேர்ம்ஸில் பண்ணுறப்ப உங்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும். ஆனால் சம்பளத்தை பார்த்து நிறைய பேர் பண்ணுறதில்ல, அவங்களோட இதை பார்த்துப்பாங்க, டைமிங்ஸ் பார்த்துப்பாங்க, நிறைய விஷயம் படிக்கணும் வேறு நம்ம சிஏ ஃபைனலுக்கு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ப்ளஸ் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சிஏ ஃபைனல் எழுதுவீங்க. சிஏ ஃபைனலும் சிஏ இன்டர் மாதிரி குரூப் 1 குரூப் 2 ரெண்டு குரூப்ஸ் இருக்குது, அதுவும் 800 மார்க் எக்ஸாமினேஷன் தான். சிஏ ஃபைனல் நீங்கள் ஒன்ஸ் ஆர்டிகல்ஷிப் 2.5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் ஆச்சும் முடித்தாதான் உங்களால் எழுத முடியும். இது தாங்க சிஏ எக்ஸாம்ஸ், ஒரு 3 லெவல் எக்ஸாம், ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். அப்புறம் இன்டருக்கு அப்புறம் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் தான் ஃபைனல் எழுத முடியும். இப்போ நம்மளோட அதர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் என்ட்ரியாக ஃபவுண்டேஷனா அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆர்டிகல்ஷிப் நீங்கள் வந்து பிக் ஃபார்ம்ஸில் பண்ணுறதா, இல்லை சின்ன சின்ன சிஏஸ் சிஏ ப்ரொஃபஷனல் சிஏ சார்ட் அக்கௌண்டன்ஸ்டே பண்ணுறதா அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் ஈச் எக்ஸாம் பற்றி, சிஏ ஃபவுண்டேஷன் பற்றி, சிஏ இன்டர் பற்றி, சிஏ ஃபைனல் பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோஸ்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸ் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் என் வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.